Hi friends, Group 2 Mains class Tamil Nadu Administration entra subject la State Finance Budget Manila Nidhi Aadharangal Budget in the topic la nda nama vandu paathutu irukom already in the topic la nda 12 marks vandu upload pannirundom so idhula vandu na innoru vishayam tharanum nenikira mains related questions அதாவது டிஎன்பிஆர்சியில் நமக்கு மெயின்ஸ் வந்து குரூப் 1 அதுக்கப்புறம் குரூப் 2 டிஇஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சைடில் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு இதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த 12 மார்க் 15 மார்க் 6 மார்க் அதை வந்து நான் ஒரே வீடியோவில் தந்துடலான்னு இருக்கேன். இதே மாதிரி ஒரு பார்ட்டும் ஆட் பண்ணி தந்துடலான்னு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து எப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ற ஒரு அனாலிசிஸ் வந்து கிளியராக கிடச்சதுன்னா நீங்கள் படிக்கிறதும் அதே பார்வையில் படிப்பீங்க. ஓ இந்தளவுக்கு கேட்குறாங்களா, இந்தளவுக்கு படிக்கணுன்றது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து நம்ம வந்து ஒரு லாங் பீரியட் வீடியோஸே அப்லோட் பண்ணல. ஸோ நான் எது அதுக்கு எந்த ரீசனும் சொல்ல விரும்பலை, பட் இனிமேல் கரெக்டாக வரும் அது. அதை வந்து என்னால் அஷூரன்ஸாக சொல்ல முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்டீரியலும் இன்னொரு 5 டேஸில் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து சிலபஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற சப்ஜெக்டில் இங்கே தான் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ரி டெஃபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை என்ற ஒரு கேள்வி வந்து 2002 குரூப் 2 மாடல் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் பேப்பரை டிஎன்பிஆர்சிலேருந்து வெளியிட்டாங்க. ஸோ அதில் 6 மார்க்கில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ரி டெஃபிசிட் அப்படின்னா என்ன, டெஃபிசிட்னாலே என்ன பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை தான். எப்போவுமே உங்கள் கையில் வந்து ஒரு 10 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து பற்றாக்குறை. அப்போ மீதி 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க, ஒன்று யார்ட்டையாவது கடன் வாங்குவீங்க, ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணத்தை இது பண்ணி தான், அது உங்கள் கையில் உள்ள காசு கிடையாது, வேறு ஒரு இடத்துல இருந்தால் அதை வாங்கி செலவு பண்ணுவீங்க. ஸோ அதுதான் பட்ஜெட்ரி டெஃபிசிட். ஸோ பட்ஜெட்டை மேக் பண்ணும்போதும் இந்த மாதிரி சில குறைகள் வந்து இருக்க தான் செய்யுது. கவர்மெண்ட்டுக்கு வந்து அங்கே வந்து அந்த பணம் இருக்காது, ஆனால் செலவு பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த பணத்தை வந்து பாரோ பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரிட்டர்ன் தராமே இருக்கும், அந்த கடனை வந்து திருப்பி தராமல் அது ஒரு லாங் பீரியட் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். அதை தான் பட்ஜெட்ரி டெஃபிசிட் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரிசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தென் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை என்பது பட்ஜெட் செலவினங்களை விட பட்ஜெட் ரசீதுகள் குறைவாக இருக்கும் சூழ்நிலை. அதாவது நிறைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை விட. இதை வந்து 4 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட், வருவாய் பற்றாக்குறை. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இது வந்து பட்ஜெட்ரி டெஃபிசிட், அதுக்குள்ளே பிரிக்கும் போதும் பட்ஜெட் டெஃபிசிட் என்ற ஒரு விஷயம் வருது. பட்ஜெட் பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை, பிரைமரி டெஃபிசிட், முதன்மை பற்றாக்குறை, இது 4 விஷயம் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூனாலே என்ன, அன்னன்னைக்கு வர பணங்கள், பணம். அதாவது இன்றைக்கி உங்களுடைய சம்பளம் ஒரு 500 ரூபாய், ஸோ அதுதான் ரெவன்யூ. ஃபிஸ்கல், ஃபிஸ்கல் என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் பீரியட், ஒரு 5 வருஷத்துக்கான உங்களுடைய வருவாய்ன்றது. ரெவன்யூன்றது அன்றைய நாளுக்கான வருவாய். ஸோ டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து ஒரு 1000 ரூபாய், செலவு பண்ணுறது 1000 ரூபாய் டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட், ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது 500 ரூபாய் தான். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு 500 ரூபாய்ன்றது ரெவன்யூ டெஃபிசிட், வருவாய் பற்றாக்குறை ஏற்படும், அதுதான் வந்து ரெவன்யூ டெஃபிசிட். இது வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். எக்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவன்யூ ரிசிப்ட். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25% கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேருந்து ரிப்பீட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஸ்டின் பேப்பர் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து வெறும் குரூப் 2 மெயின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், டிஇஓ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் மெயின் கொஸ்டின் பேப்பரும் எடுத்தால் ஒரு 10-15 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வருது. ஸோ அதுலேருந்து நிறைய விஷயம் நீங்கள் எடுத்து படித்தாலே நிறைய ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 25% வந்து ரிப்பீட் ஆகுது. அதனால் மெயின்ஸ் கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட் டெஃபிசிட். பட்ஜெட் டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும்
டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. ஸோ இது வந்து மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம், மொத்தமாக வந்து ஒரு 1000 கோடி செலவு பண்ணுறோம், ஆனால் கையில் இருக்கிறது ஒரு 500 கோடி தான். ஸோ அப்போ 500 கோடி வந்து பட்ஜெட் வந்து பற்றாக்குறை வரும். அதுதான் டோட்டல் ரிசிப்ட் அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான டிஃப்ரென்ஸ். மொத்த வரவு மற்றும் மொத்த செலவினங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம்தான் பட்ஜெட் பற்றாக்குறை. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை. நிதினாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு லாங் பீரியடில் அது வந்து ஒரு கடனாக மாறி ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும். ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கான செலவுகளில், பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த வருஷம் பட்ஜெட்னாலே 1 இயர் ஒன்ஸ் போடுறாங்க. இப்போ ஃபிஸ்கல் என்ற வார்த்தை நிதி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி லாங் பீரியடில் ஒரு கடனாக மாறி நிற்கும். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். பட்ஜெட் பற்றாக்குறை, இங்கே நம்ம பட்ஜெட் பற்றாக்குறை எவ்வளோ சொன்னோம், ஒரு 500 கோடின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இப்போ IMF, வேர்ல்டு பேங்க் இவங்கள்ட்ட இருந்தால் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது ஒரு 500 கோடி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 கோடி ஒரு 5 வருஷம் முன்னாடியிலேருந்தே வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு வரும்போது 1000 கோடியாக மாறி நிற்கும். இதுதான் நிதி பற்றாக்குறை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெஃபிசிட், முதன்மை பற்றாக்குறை. இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு ஈக்குவல் தான் சொல்கிறாங்க, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸு. இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 1000 கோடி பார்த்தோம். இதில் இன்ட்ரெஸ்ட் சேர்க்காமல் சொல்கிறதான், இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்து வந்துடும் நிதி பற்றாக்குறையில். இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்க்காமல் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கோடி வருது வச்சுக்கோங்களேன். அப்போ 750 கோடி தான் வந்து முதன்மை பற்றாக்குறையாக நிற்குது. ஸோ இதுதான் இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரெவன்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் 1000 கோடி தான் செலவு பண்ணோம், ஆனால் 500 கோடி தான் இருக்குது. அப்போ 500 கோடின்றது ரெவன்யூ டெஃபிசிட். பட்ஜெட், பட்ஜெட் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி வந்து டோட்டலாக செலவு பண்ணாங்க, 1000 கோடி 500 கோடி தான் இருக்குது. அப்போ பற்றாக்குறை எவ்வளோ பார்த்திங்கன்னா 500 கோடி. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் 500 கோடி தான் வந்து இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட்டோட மார்க்கெட் பாரோயிங்ஸ் அது வந்து ஒரு 500 கோடி வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 1000 கோடி. அதுக்கப்புறம் முதன்மை பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை சேர்க்காமல் சொல்கிறாங்க 750 கோடி. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கோங்க, வித் எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும். அவ்வளோதான் இது. இது எழுதினீங்கன்னா 6 மார்க் வந்து கொடுப்பாங்க, 6 மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 4 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து மெயின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபினான்சிங் இன் இந்தியா. அதாவது விவசாயத்திற்காகவும் நிதியுதவியை வந்து தராங்க. ஸோ அதுக்காக என்னென்ன ஆர்கனைசேஷன் தான் இருக்குது, என்னென்ன நிறுவனங்கள் தான் இருக்குது, அது எப்படி தான் செயல்படுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதுதான் ஓவரால் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக யார் யார் தான் ஃபினான்ஸ் தராங்க, என்னென்ன ஸ்கீம் மூலம் தராங்க, பட்ஜெட்டில் இதை எப்படி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து குரூப் 2 மாடல் 2022 15 மார்க் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரலாக இந்த அக்ரிகல்ச்சர் க்ரெடிட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக தான் இந்த அக்ரிகல்ச்சர் க்ரெடிட் என்றதே தராங்க. அதாவது விவசாய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தான், அந்த திட்டங்களை நோக்கமாக கொண்டு தான் விவசாய கடன் என்றதை தராங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் க்ரெடிட் என்றது எப்படி உருவாகி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷ்னலாக அக்ரிகல்ச்சருக்காக க்ரெடிட் வந்து தரணுன்ற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் கமர்ஷியல் பேங்க், நார்மலாக நம்ம மற்ற சில அதாவது காமனாக போய் நம்ம வந்து வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் இங்கெல்லாம் வந்து கடன் வாங்குகிறோம். ஸோ அது மூலமாக தான் RRB, ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இது மூலமாக தான் ஃபார்மர்ஸ்க்கான க்ரெடிட் வந்து தராங்க. மெயினாக இந்த க்ரெடிட்டோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு தெரியும், இந்த 1960s அந்த பீரியடில் வந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் நிறையா, அதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க, டிராக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு நார்மலான ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் அதை வாங்கிறதுக்கான பணம் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட்டே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் க்ரெடிட் என்ற தராங்க. நமக்கு வந்து தெரியும் ஃபார்மர்ஸோடைய நிறைய உற்பத்தி எல்லாமே கவர்மெண்ட்டே நிறையா வாங்குறாங்க. ஸோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி விவசாய கடன் சொல்லி, இன்னொரு சைடு அவங்கள்ட்ட வந்து ப்ரொக்யூரும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா,
இது வந்து இந்த மாதிரி கிரெடிட் வந்து தரும்போது, இப்போ ஒரு ஃபார்மர்ட்ட ஒரு டிராக்டர் இல்லை, அவர் மட்டும்தான் உழுவிட்டு இருக்காரு. இதே ஒரு டிராக்டர்னா அங்க வந்து நிறைய நிலத்தை அவர் உழுவ முடியும். ஸோ ஃபார்மர் இன்புட் அவுட்புட் வந்து அதிகமாக வர்றதுக்காக தான். அதிக பண்ணை உற்பத்தியை அடைவதில் கடன் ஒரு முக்கியமான உள்ளீடு ஆகும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அதே பாயிண்டே தான் வருது. க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது. மெயினாக வந்து இந்த விதைகள் வாங்கிறது, பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், மோட்டர் பம்பு செட்டு, டிராக்டர், பைப்லைன், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிறதுக்கு இந்த பணம்ன்றது அதிகளவு தேவைப்படுது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து தராங்க. ஸோ இந்த கிரெடிட்டில் வந்து என்னென்ன டைப்பில் வந்து பிரிக்கிறாங்க, எப்படி எப்படி தான் கவர்மெண்ட் வந்து தராங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம், குறுகிய கால கடன், நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம், நடுத்தர கால கடன், லாங் டேர்ம், நீண்ட கால கடன். ஸோ இது என்னென்ன பீரியட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த பீரியட் அண்ட் பர்பஸ், காலம் மற்றும் நோக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த கடனை வந்து தந்துடலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் கிரெடிட், ஷார்ட் டேர்ம் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மந்த்ஸ்க்கும் கம்மியான பீரியடுக்கு வந்து தருவாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு கம்மியாக, அதுக்குள்ளே வந்து அவங்க வாங்கி விவசாயம் பண்ணி பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சீட்ஸ் வாங்கிறதுக்கு, ஃபர்டிலைசர் வாங்கிறதுக்கு, சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ன்றதை தராங்க. இது வந்து ஒன்ஸ் அறுவடை பண்ணி அதில் லாபம் பார்த்ததுக்கப்புறம் மீதி பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லோன் தான் அதிகளவு வந்து நம்ம இந்தியாவில் வந்து வாங்குறாங்களாம் இந்த ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ன்றது. நெக்ஸ்ட்டு மீடியம் டேர்ம் கிரெடிட், இது வந்து 15 மந்த்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 15 மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது முன்னாடி வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் வந்து நீங்கள் வந்து ஃபர்டிலைசர், சீட்ஸ் வாங்குறது, இது வந்து கொஞ்சம் கால்நடைகள் வாங்குறது, பம்ப் செட் வாங்குறது, கொஞ்சம் பெரிய பெரிய பொருட்கள் வாங்குறதுக்கான இது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த நடுத்தர கால கடன், இது வந்து 15 மாதத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் கிரெடிட், நீண்ட காலன் கடன், இதை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 5 இயர்ஸ், இது வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வந்து தருவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டே வாங்கலாம், இந்த பணத்தை வாங்கி ஒரு லேண்டே வாங்கலாம். ஸோ லேண்ட் வாங்கி அதில் வந்து உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்டிகல்ச்சர், ரீக்ளைமேஷன் ஆஃப் லேண்டு, அதாவது கூடுதல் நிலத்தை வாங்குவதற்கும் அல்லது கிணறுகள் மூழ்குவது, நிலத்தை மீட்டெடுப்பது, தோட்டக்கலை, இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த கடனை வந்து வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னா என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க, அதில் உள்ள டைப்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க. இப்போ வந்து இந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இதை வந்து யார் தராங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் இருக்குது, நான் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப், நிறுவனம் சாரா நிறுவனம் சார்ந்து ரெண்டு இருக்குது. நமக்கு தெரியும் நான் இன்ஸ்டிடியூஷனல்னால் யார் யார் தருவாங்கன்னு, மெயினாக வந்து இந்த கந்துவட்டிக்காரங்க, இல்லை வேறு ஏதாவது ட்ரேடர்ஸ், வணிகர்கள், இல்லை கமிஷன் ஏஜென்ட், ரிலேட்டிவ்ஸ், லேண்ட்லார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தர்றது தான் நிறுவனம் சாரா ஆதாரங்கள். நிறுவனம் சார்ந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நிறைய பேர் கொண்டு அந்த நிறுவனமாக செயல் புரிவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ குரூப், ஆர்பிஐ, நபார்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் நிறுவனம் ஆதாரங்கள் கூட்டுறவு. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக இதை பற்றி தான் அதிகம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். ஏன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு செட்டப்பாக இருக்காது. இன்ஸ்டிடியூஷனல் வரும்போது அது வந்து ஆர்கனைஸ்டு செட்டப்பாக இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், நிறுவனம் சார்ந்த கடன் ஏஜென்சிகள் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து கமர்ஷியல் பேங்க்கு, ரீஜினல் ரூரல் பேங்க்கு, இவங்கெல்லாம் தான் மெயினாக இது. இவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா கமர்ஷியல் பேங்க், சாதாரண நம்ம வந்து இப்போ ஒரு எஸ்பிஐ இந்த மாதிரி வணிக வங்கிகள் தான் வந்து இந்த ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் இந்த கோஆப்ரேட்டிவ் வங்கி, இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் தராங்க. இதில் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது இந்த வணிக வங்கிகள், இவங்க வந்து எப்படி தராங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1969 நமக்கு வந்து தெரியும் பேங்க் வந்து நிறைய நேஷ்னலைஸ் ஆச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்காக ஒரு கிரெடிட்டே வந்து ஒதுக்கி அதை வந்து தர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனல் யார் யார் தராங்கன்னு பார்த்தாச்சு.
இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து வேறு 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 எந்தெந்த விதத்தில் தான் எந்தெந்த விதத்தில் தான் அக்ரிகல்ச்சரல் க்ரெடிட்ன்றதை ஃபார்மர்ஸ்க்கு தராங்க அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், வேளாண் சந்தை உள்கட்டமைப்பு நிதி, ஏஎம்ஐஎஃப்னு சொல்லுவாங்க, ஸோ இது மூலமாக. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், வட்டி மானிய திட்டம். அதுக்கப்புறம் நபார்டு வந்து கிட்டத்தட்ட 700 crore வந்து இந்த வெஞ்சூர் மூலமாக இந்த அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து தராங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், விவசாய உள்கட்டமைப்பு நிதி, இது மூலமாக தான் தராங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 1998 கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு 15 மந்த்ஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட் தர்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது வந்து பட்ஜெட் 2018-19 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஷார்ட் டேர்ம் கிரெடிட்னால் நமக்கு என்னென்ன தெரியும், ஒரு ஃபர்டிலைசர் சீட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்காக தான். இது வந்து பட்ஜெட்டில் வந்து 2018-19 இந்த பொருட்கள் தான், இதெல்லாம் வாங்கலாம்ன்றதுக்காகவும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ், கால்நடை மீன் வளம், இந்த சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும் இந்த கடன் வந்து வழங்கப்படுதும். ஸோ இது வந்து மெயினாக கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆர்ஆர்பி இவங்க மூலமாக தான் ஆர்பிஐ கண்காணிப்பில் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ஏஎம்ஐஎஃப், வேளாண் சந்தை உள்கட்டமைப்பு நிதி, இது வந்து 2018 பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்ஸ், கிராமின் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டு, அதாவது கிராமின் வேளாண் சந்தைகள், இது மூலமாக தான் வந்து இந்த 585 ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்னு இருக்கும். ஸோ அது மூலமாக தான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிராம்ஸ்ன்றது கிராமின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஜி நரேகா ஃபண்டுலேருந்து ஒதுக்குறாங்க. நமக்கு வந்து தெரியும் இந்த 100 நாட்கள் வேலை திட்டத்துக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பணம் ஒதுக்கியிருப்பாங்கன்னு. ஸோ அது மூலமாக தான் இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்து அந்த மார்க்கெட் வந்து கிராமத்தில் வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணி அது மூலமாக விவசாயிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், வட்டி மானிய திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நபார்டு அண்ட் ஆர்பிஐ இவங்களுடைய கண்காணிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இதுவும் வந்து நார்மலாக ஷார்ட் டேர்ம் கிரெடிட் தான் வந்து தராங்க, குறுகிய கால கடன் தான் தராங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2018-19, 19-20 அந்த பீரியடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 700 crore வெஞ்சூர், இது வந்து நபார்டு இது பண்ணுறதா, இது வந்து மெயினாக ஸ்டார்ட் அப்ஸ். நமக்கு வந்து தெரியும் இந்த சுரரை போட்டுள்ள கூட இந்த வெஞ்சூர் கேபிட்டல், அதாவது ஒரு ஒரு இதாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக இந்த பணம் ஒதுக்கி இது பண்ணுறாங்க. ஸோ 700 crore இதுக்காக அலோகேட் பண்ணி அது ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக யார் யார் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, விவசாய உள்கட்டமைப்பு நிதி, இது வந்து பார்த்திங்கன்னா 2020 அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 lakh crore வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக, அதாவது டோட்டலாக வந்து இந்த ஃபண்டை வந்து தர்றதுக்காக. ஸோ இது வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃபிஓன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸோ இவங்க மூலமாக இந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மீடியம்லேருந்து லாங் டேர்ம், இதில் வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, மீடியம்லேருந்து லாங் டேர்ம் ஃபண்டு வந்து இதில் வந்து தராங்க. ஸோ இது செயலாக்கம் மற்றும் சேமிப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் விவசாயிகள் எஃபிஓக்கள், ஸோ இது ஜென்ரலாக வந்து இந்த போஸ்ட் ஹார்வஸ்ட் பீரியடில் அக்ரிகல்ச்சர்லாம் நிறையா சில டைம் வந்து அந்த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இப்போ போஸ்ட் ஹார்வஸ்ட் சம்டைம்ஸ் மழை இல்லாமல் அந்த மாதிரி தான் நிறையா நெருக்கடிகள் தான் வரும்போது இந்த ஃபண்டு மூலம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மெயினாக வந்து நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும், ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபண்டு வந்து தராங்க. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து மெயினாக வந்து இப்ப
இப்போ 2022 வந்துருச்சு. ஸோ நம்ம கவர்மெண்டோட டார்கெட்டே வந்து 2022க்குள்ளே ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுள் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே அதை நோக்கி தான். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேட்கலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபண்டுன்னு கேட்கலாம். பிகாஸ் பட்ஜெட் என்ற ஒரு டாபிக்குள்ளே இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மெயின்ஸ் க்வெஸ்சன்ஸும் ஒரு சைடு வந்து படிங்க. இனிமேல் கிளாஸஸ் வந்து ரெகுலராக இருக்கும். தேங்க்யூ.